தில்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற தவ்லிக் ஜமாத் மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்கள் விவரங்களை கண்டறியுமாறு அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை செயலாளர் பிரதீப் குமார் சின்ஹா நேற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது தில்லி மாநாட்டில் பங்கேற்று திரும்பியவர்களின் விவரங்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் பங்கேற்ற வெளிநாட்டினர் விசா விதிமுறைகளை மீறி இருப்பது தெரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை செயலாளர் குறிப்பிட்டார் மேலும் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போது மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் ஏழைகள் மேம்பாட்டுத் திட்டத்தை அடுத்த வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்துமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வழங்கப்படும் தவிர நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் கடைப்பிடிப்பதற்கு மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் மாநிலங்களுக்கு இடையே அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பணிகள் சமூக இடைவெளி பராமரிப்புடன் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி உறுதி செய்யப்படுவதுடன் அவை தடையின்றி கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பி கே சின்ஹா வலியுறுத்தினார் தொறுதி செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்